ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு பெரிய முட்டைக்கோசுலாம் பாதி கோசு எடுத்திருக்கேன் மஷ்ரூமும் பாதி மஷ்ரூம் எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போது தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு உப்பு கரம் மசாலா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கலருக்காக காஷ்மீர் மிளகாய்த்தூள் மிளகு கொஞ்சம் இது கான்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டு மிஸ் பண்ணிக்கலாம் முட்டைக்கோசில் உள்ள தண்ணியே போதும் நீங்கள் மிஸ் பண்ணால் மிஸ் பண்ணால் அந்த இதுவே போதும் நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ராலாம் விட வேண்டாம் போட்டு அதை எனக்கு இதை வந்து மிஸ் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க இது செய்யலாம் வீட்டில் கொஞ்சம் நிறைய பேர் இருந்தாங்கன்னா செய்யலாம் ஒருத்தர் ரெண்டு பேருக்காக செய்யணுன்னா எக்ஸ்ட்ரா வேலை தான் இப்போ நான் அந்த மாவு அந்த இதில் முட்டைக்கோசில் உள்ள தண்ணியே நல்லா அழகாக இது பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு உருண்டை பிடிக்க தான் வரலை நான் சும்மா உதிரியாக தான் போட்டிருக்கேன் இப்போது எண்ணெய் வந்து காய வச்சுக்கலாம் அது உருண்டையாக சரியாக வரல அதை நம்ம எப்படினாலும் செய்யும்போது ஒதுத்து தான் விட போகிறோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது சும்மா சாப்பிடும்போதே டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ ஒரு இது கொஞ்சம் வெந்துருச்சு எடுத்துடலாம் இதேமாரி இன்னும் ஒரு மூணு வாட்டி போட்டு எடுத்துக்கிற மாதிரி இருக்குது பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போது நம்ம எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு இப்போது அதுக்கு குழம்பு ஒன்று பண்ணுவாங்க கடையில் ரோட்டு கடைகள்லாம் அந்த குழம்புக்காக ரெடி பண்ணிக்கலாம் தண்ணி ஒரு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணியிலையும் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணணும் அதில் வந்து சிக்கன் மசாலா பண்ணால் இதில் வந்து மட்டன் மசாலா போட்டிருக்கேன் மட்டன் மசாலா கரம் மசாலா மிளகாய்த்தூள் காஷ்மீர் மிளகாய்த்தூள் உங்களுக்கு காஸ்பீன் தூள் கலர் இப்படி வேண்டாம்னா நீங்கள் நார்மலாகவே பண்ணுங்கள் அது ஒரு மாதிரி பிளாக்காக அதுவும் அழகாக இருக்கும் இதில் வந்து நான் டேரெக்டாக போட்டுட்டேன் கார்ன்ஃப்ளவர் மாவை அது வந்து கொஞ்சம் கட்டி விழுந்துருச்சு நீங்கள் வந்து தண்ணியில் ஒரு கிண்ணத்தில் கரைச்சிட்டு போடுங்க இது கட்டி போகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதனால் நீங்கள் தண்ணியில் கரைச்சிட்டு ஊற்றுனீங்கன்னா கட்டி விழாது மைதாமாவும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே அதில் உப்பு போட்டிருக்கோம் அதனால் இதில் உப்பு பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க எனக்கு நான் சாப்பிடும் போது கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சு சுருன்னு இருந்தது அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக மிக்சரு பொரிச்ச பாப்கார்ன் இந்த மாதிரிலாம் எல்லாம் போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டோன்னே கொஞ்சம் ஈவன் ஆயிடுச்சு இப்போது இந்த பொரிச்சதெல்லாம் உள்ளே தட்டிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கன்னிங்கனாலே போதும் நல்லா இந்த கடையில் உள்ளது மாதிரி இந்த கிரேவி நல்லா அழகாக வந்துடும் சூப்பராக இருக்கும் இது எனக்கு வந்து அஞ்சு பேர் இல்லை ஆறு பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அளவு நான் இந்த மசாலாவுக்கு இப்போ தான் உப்பு போடுறேன் இந்த ஒரு ரெண்டு கொதி கொதித்தோடனே நம்ம இறக்கிடலாம் இது கரெக்டாக இருக்குது இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சுட சுட ரோட்டுக்கடை காளான் ரெடி ஆிச்சு பார்க்க இருக்குது இதில் வந்து நம்ம என்னென்னாலும் ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நான் வெங்காயம் போடுறேன் மல்லி இலை பொரித்த பாப்கார்ன் இதுவும் வீட்லேயே ரெடி பண்ணுதான் நாங்கள் சாப்பிட போகிறோம் பாய் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்